ராமநாதபுரத்துல வரதட்சணை கொடுமையால இளம் பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கப்பட்டதா அவரோட பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த வழக்குல அந்த பெண்ணோட கணவன், மாமனார், மாமியார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது இப்ப பார்க்கலாம். வாழ்வு வாழ வேண்டும் என்பதே பெற்றோர்களின் உச்சகட்ட எதிர்பார்ப்பு. அப்படி நிம்மதியாக வாழச் சென்றவர்தான் பொற்கொடி. இன்று அவர் உயிருடன் இல்லை. வரதட்சணை கொடுமையால் அடித்து கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார் என குற்றம் சாட்டுகின்றனர் உறவினர்கள். என்ன நடந்தது பொற்கொடிக்கு? என்ன ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அடுத்துள்ள இதம்பாடல் கிராமத்தைச் சேர்ந்தவர் பொற்கொடி. இவருக்கும் தேவிப்பட்டினம் அருகே உள்ள பூத்தோண்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரிய நாயகத்திற்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. 35 சவரன் நகைகள் மற்றும் சீர்வரிசைகளுடன் தனது மகளுக்கு சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார் முருகேசன். பொற்கொடி பெரிய நாயகம் தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். ஆரம்பத்தில் எந்த வேலையும் செய்யாமல் திரிந்து வந்தார் பெரிய நாயகம். பின்னர் மனைவியின் 35 சவரன் நகைகளை அடகு வைத்து வெளிநாட்டுக்கு சென்றார். அங்கும் சரியாக வேலை செய்யாமல் சில மாதங்களிலேயே ஊர் திரும்பிவிட்டார். நல்லபடியா நகை நட்டுலாம் போட்டு நல்லா செஞ்சிருந்தோம். நல்லா போயிட்டு இருந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்தாரு, நல்லா தான் இருந்தாங்க. போயிட்டு அடிக்கடி சில நேரங்கள் ஊருக்கு வருவாரு. வார நேரத்தில் பூராமே கரைச்சல், அப்பா அதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, அது கேட்குறாரு, எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காருப்பான்னு எனக்கு ஃபோன் பண்ணும். சில சமயங்கள் நான் பேசியிருக்கேன், பேசினப்போ அப்பெல்லாம் இல்லாமம்மா இல்லாமான்னு பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. நீனும் அனுசரித்து போமா, நாங்களும் பேசியிருக்கோம். இப்படி இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து அது ஒரு அந்நிய சம்பந்தம். ஏதோ நல்லது கட்டத்துக்கு போவோம் வருவோம், நல்ல கட்டம் செய்வோம், நாங்களும் பிள்ளையில பார்ப்போம் வந்துகிட்டு இருந்தோம். இப்படி காலகட்டத்தில் அது வெளியில் என்ன அவங்க குடும்பத்தில் என்ன நடச்சுங்கிறது எங்களுக்கு தெரியலை. சமீபத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா கரைச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஊர் திரும்பிய பெரிய நாயகம் வேலைக்கு செல்லாமல் குடிக்கு அடிமையானார். அடிக்கடி மனைவியிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். குடும்பம் வறுமைக்கு ஆளானது. 10 மாத குழந்தைக்கு பால் வாங்க கூட பணம் இல்லாமல் திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறால் பொற்கொடி அடிக்கடி தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவானது. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. என் தங்கச்சிக்கு 3 பொம்பளை பிள்ளை. வீட்டுக்காரரு கூலி வேலை பார்த்துட்டேன் கெட்டி கொடுத்தாரு. வரதட்சணை வரதட்சணை கொடுமைன்னு வந்துக்கிட்டே இருப்போம். என் தங்கச்சி வீட்டுக்கு மக வருவா, இவ கூட்டி கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்துடுவோம். திரும்ப வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கூட என் அம்மா அந்த அடியே அரிசி தவறி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்தா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவதான் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே ஐயா. நாங்கள் போய் பார்க்கையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சுட்டேன், அடித்து கொண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சுட்டேன் போட்டிருந்தேன். என் பிள்ளை கறி போய் சாக்கை போட்டு மூடி போட்டிருந்தேன். நாங்க போய் பார்த்துட்டு நாங்களா தூக்கிட்டு வந்த அந்த போனத்தை, வேற யாரும் இல்லை. நாங்க அக்கா தங்கச்சி ஊர் சனா 50 பேரும் போய் தூக்கிட்டுதான் வந்தவையா. என்னன்னு செத்துச்சுனே தெரியல, எப்படி செத்துச்சே இல்லை. அவ குடும்பத்துல 6 வரல, ஊர்ல இருந்து 6 வரல, யாரு வந்து இது வரைக்கும் தகவல் சொல்லல. என் தங்கச்சி மோ எப்படி செத்தாங்கிறது எங்களுக்கு தெரியணும் ஐயா. எப்படி போய் எங்களுக்கு என்ன அந்த வேலைக்கும் போகாம குடும்ப வருமானம் இல்லாம அந்த பிள்ளைய வந்து டார்ச்சர் சித்திரவதை செய்து குடிக்க பணம் கேட்டு கொடுமைப்படுத்துவதால் மூலமாகவும் வறுமையின் காரணமாகவும் அவங்க வந்து இருந்தது எனக்கு நிஜமாக தெரியும். அவங்க பெண்ணோட தாயார் வீட்டிலேருந்து கூட சில பண்டங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. உச்ச கட்டத்தில் வேலைக்கே போகாமல் இப்போ குழந்தை கூட பால் வாங்க காசு இல்லையே அப்படி இப்படிங்கிற ஒரு சூழல் இதில் வரும்போது அந்த பையனோட அப்பா அம்மா சம்மதத்தின் பேர்லேயே அந்த பிள்ளைய அடித்து கொல்லப்பட்டதாக நான் நினைக்கிறேன்.
அதுக்கு வந்து மறைக்கிறதுக்காக மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தினதாகவும் நாங்க கருதுறோம். இந்த சூழலில் திங்கட்கிழமை மாலையில் கணவன் மனைவிக்கிடையே மோதல் நடந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் பொற்கொடி எரிந்த நிலையில் வீட்டு வாசலில் சடலமாக கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் பொற்கொடியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அலறி அடித்துக் கொண்டு பொற்கொடியின் உறவினர்கள் வந்து பார்த்தபோது அவரது சடலம் வீட்டு வாசலில் சாக்கு துணி போர்த்தப்பட்ட நிலையில் கிடந்தது. அவர் தற்கொலை செய்யவில்லை, அடித்து கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடும்பனாலே என் பிள்ளை 8-10 வருஷ காலமாவே குடும்பத்தான் படுத்துவாங்க. நான் 3 பொம்பளை பிள்ளைகளை பெத்துட்டு நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு நான் எதையும் கண்டு விடியலையே. என் பிள்ளை குடும்பப்பட்டு குடும்பப்பட்டு வரணும், நான் கூட்டி வண்டி விட்டுட்டு வருவேன்னு சொல்லி சொல்லி அதான் பிள்ளைகளுக்கா நீ குடும்பம் பண்ணணும்த்தா. அவளை இழந்து இவளை இழந்து நான் சம்மந்தத்தை பண்ணிட்டேன், நீ எனக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு நான் கொண்டி கொண்டி விட்டுட்டு வருவேனே. நேத்து நம்ம பணமா தானே வாழை போய் நம்ம பார்த்துருக்கேன், என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியலையே. ஆனா இது வரதட்சணை கொடுமை தான் பண்ணிட்டாங்க என் பிள்ளையே. அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு உண்டான அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அந்த எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைய பொம்பளை பிள்ளை இருக்க அந்த இறந்து போன சகோதரிக்கு அதுக்குண்டான ஒரு வாழ்வாதாரத்தை இது பண்ணணும். குற்றவாளி இனி இந்த மாதிரி இந்த இவர் கொடுக்குற தண்டனையில் இதுபோல் அபலை பெண்களின் வாழ்வை வந்து பாதிக்காத அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை காவல்துறை வாங்கி கொடுக்கணுங்கிறது எங்களோட திடமான கோரிக்கை. இந்த கோரிக்கையிலேருந்து பின்வாங்குவதாக இல்லவே இல்லை. குடும்ப கூட்டு குடும்பம் மறந்து பிரிச்சு விட்டாங்க. இதுக்கு பிற்படம் இருந்தாலும் சம்பாதிக்க முடியல. வெளிநாடு போச்சோனதுக்கு நீ வெளிநாடு போச்சோம் பல டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு சம்பாதிக்காம ஊர் சுத்திக்கிட்டு ரெவடி பிள்ளை சுத்திட்டு சாரக்குதாக அடிச்சுக்கிட்டு வரது பொண்டாட்டி அடிக்கிறது வீட்டிலே படுத்துக்கிறதுக்கு அப்ப வீட்டுக்கு போ பணம் வாங்கிட்டு வா காசு வாங்கிட்டு வா இப்படியே டார்ச்சர்ல மன உளைச்சலை கொடுத்து கை குழந்தை 2 குழந்தை வேற இருக்காங்க. ஒரு 6.5 மாசத்து குழந்தை ஒன்று இருக்குது கையில. இந்த சூழ்நிலை என்ன நடச்சுங்கிறது தெரியல. அடிச்சு கொண்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா அதை மறைப்பதுக்காக தீ வச்சு கொளுத்தி இப்படிலாம் பண்ணி கொடுமை பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த வீட்டில். இது வரைக்கும் நாங்கள் நைட்லேருந்து ராத்திரி 8 மணிலேருந்து காத்து கிடக்கோம். ஊரோட இளம்பாடல் கிராமத்திலிருந்து வந்து அனைத்து பேரும் சிறுவங்க பெரியவங்களாம் காத்து கிடக்கும். இது வரைக்கும் கிராமத்துக்கு கூட யார் இருந்ததுக்கான என்ன வழிங்கிறது எங்களுக்கு தகவல் சொல்லலை. தற்கொலை செய்து கொண்டால் அங்கும் இங்கும் ஓடி இருக்க வேண்டும், அதற்கான தடயங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் இல்லாததால் இது கொலைதான் என உறவினர்கள் தேவிப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பொற்கொடியின் உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு குற்றவாளியை கைது செய்யாத வரை பொற்கொடியின் சடலத்தை வாங்க முடியாது என கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டுதல் என வழக்கு பதிவு செய்த தேவிப்பட்டினம் போலீசார் பொற்கொடியின் கணவர் பெரிய நாயகம், அவரது தந்தை பெரியசாமி, அவரது தாய் 3 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதையடுத்து பொற்கொடியின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். இதேபோல் ஒரு சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. சென்னை காசிமேட்டை சேர்ந்த மீனவர் பார்த்தசாரதி, இவரின் மனைவி ஜெயஸ்ரீ, இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த 21 நாட்களுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் திங்கள் இரவு ஜெயஸ்ரீ மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கணவன் வீட்டார் ஜெயஸ்ரீயின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். வரதட்சணை கொடுமையால் ஜெயஸ்ரீ கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரது உறவினர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். ஒரே பிரச்சனை, அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி நீங்க வந்து உன் பொண்ணை வந்து கூட்டின்னு போன் சொல்லி போன் பண்ணியிருக்காங்க. மருமகன் சொல்லியிருக்காங்க. அவங்க மாமனார் வந்து நான் அந்த பொண்ணுடைய தகப்பன் வந்திருக்க வந்திருக்காரு. வந்து கூப்பிடும்போது அவரை போட்டு ரொம்ப அவங்க மாமியார்லேருந்து அசிங்கமாக ரொம்ப ரொம்ப அவரை வந்து மோசமான பேச்ச வார்த்தைகளை பேசி அவர் வீட்டில் அங்கே இல்லாத கூப்பிட முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை நீ போப்பா நீங்கள் வீட்டுக்கு போ, நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்ன பொண்ணை இவரும் சரி போயிட்டார். அவங்க தகப்பனும் போயிட்டார்.
அந்த 20 நிமிஷத்தில் அவர்கிட்ட ஃபோன் வருது, அவங்க பொண்ணு மாத்திரை போட்டுக்கிச்சு, நீங்கள் வந்து கூட்டின்னு போ. அது சரி, இப்போ தானே நம்ம பார்த்துட்டு நம்ம பிள்ளைய வந்த வரந்தானே சொல்லிச்சு பிள்ளை, அதுக்குள்ளே எப்படி மாத்திரை போட்டுக்கோம் அப்படி சொல்லி திருப்பி பதட்டப்பட்டு வர்றதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு அவர் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறான், துணியை சேலையை அப்படியே இது சுற்றி 5-6 சுற்று சுற்றி அந்த கையில் ஃபேனு எட்டாது, அந்த ஃபேனு எட்டவே எட்டாது, ஹைட்டாக இருக்க பிள்ளைய ஒரு ஸ்டூல் அப்படி சூசைட் பண்ணிக்கிறவங்க கீழே ஸ்டூலோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு இது பாதுகாப்பு வச்சு தான் மேலே ஏறி அதை முடி போட்டு அவங்க கழுத்தில் சுருக்குவாங்க, எந்த இதுவும் கிடையாது, வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடி போட்டு அப்படியே தொங்க விட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தட்டி கை காலெல்லாம் அடி அப்படி அடிச்சிருக்காங்க, கையெல்லாம் கிழிச்சு கையெல்லாம் ரத்தம். சரி, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கதவை தட்டா தட்டா அவங்க தகவலங்கிட்ட தட்டா தட்டா திறக்கவே முடியல என்னால், நீங்கள் வந்து வந்து தூக்கி வந்து உன் பொண்ணை இட்டுன்னு போ அப்படி சொல்ல, அவங்க அப்பா வந்து லைட்டாக தான் அப்படி திறந்தாராம், அப்படி கதவை திறந்து அவரே தூக்கின்னு ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. போய் அவர் என்ன அந்த தகப்பனே பதட்டம், என்ன பண்ணாரோ என்ன கேஸ் கொடுத்தாரோ தெரியல எதுவுமே, அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அந்த சேலையெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க, அந்த கழுத்தில் இருந்த சேலையில் ஒரு ஸ்டூல் இல்லை, எதுவுமே அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. இது தொடர்பாக காசிமேடு போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் வரதட்சணை கொடுமையால் தன்னை சித்திரவதை செய்ததாக கணவன் பார்த்தசாரதி மீது ஜெயஸ்ரீ ராயபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்தது. திருமணமாகி 2 ஆண்டுகளில் ஜெயஸ்ரீ உயிரிழந்ததால் வருவாய்த்துறை அதிகாரியின் விசாரணை நடந்து வருகிறது. உடற்கூறாய்வுக்கு பின்னரே ஜெயஸ்ரீயின் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் என்கின்றனர் போலீசார்.